தம்முடைய பதிலுக்காக காத்திருக்கும் மிதிலைய நரசன் ஜானகியின் தந்தை ஜனகர். ஈசனான தமது ஆசியே சீதையின் நல்வாழ்விற்கான வழிகாட்டுதல். பூரண நம்பிக்கை உள்ளது. நடந்த நிகழ்வுகளும் இனி நடக்கவுள்ள நிகழ்வுகளும் தம்முடைய நல்லருள் நிறைந்ததாகும். அதிவிரைவாக இத்தகவல் மகாராஜா தசரதரை அடைய வேண்டும். உத்தரவரசே. யாம் ஆசிரமம் நோக்கி புறப்படுகிறோம். நல்லது பிரம்மரிஷி, தாம் எமது ரதத்தில் புறப்படுங்கள். இல்லை ராஜரிஷி, ராமன் மிதிலையின் மருமகனாக வேண்டும். அந்நிகழ்விற்கு பிறகே உபச்சாரங்கள் துவங்க வேண்டும். இப்போதும் ராமன் எனது சேவகன். குருவின் அறிவுரையே உச்சிதமானது. அனுமதி வேண்டுகிறோம். மன்னர்புகழ் ஓங்குக. மித்திலை அரசர் ஜனக மகாராஜர் தமது நலன் விசாரித்ததோடு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரின் அனுமதி பெற்று இத்தகவலை தர உத்தரவிட்டார். சுமந்திரரே. அரசே. மித்திலை அரசரின் தகவல் யாதென கூறுங்கள். உத்தரவு அரசே. மன்னர் புகழ் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மித்திலையில் நடைபெற்ற என் புதல்வி சீதையுடைய சுயம்வர விழாவிற்கு நான் முன்பே அழைப்பு விடுத்திருந்தேன். அச்சமயம் தசரதநந்தர் ராமர் தனது அனுஜனோடு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருடைய ஆணையும் ஆசியும் பெற்று பிரம்மரிஷியின் ஆசிரமம் சென்றிருப்பதாகவும், ஆகையால் ராஜகுமாரர் சுயம்வரத்தில் பங்கெடுக்க இயலாது என்றும் பதில் உரைத்திருந்தீர்கள். ஆனால் தமது மடல் வந்தடையும் முன்னரே பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தசரத நந்தரான ராம லக்ஷ்மணர் இருவரோடு மித்திலைக்கு வந்தடைந்தார். ராமன் மித்திலையை அடைந்தானா? நிகழ்ந்த நிகழ்வுகள் இறைவனின் திருவுளம். மித்திலைக்கு மூவரின் வருகை குறிப்பிட்ட எண்ணத்தை கொண்டிருந்தது. சர்வேஸ்வரன் தனுசை இளவரசர் இருவரும் தரிசிக்க வேண்டும் என்பதே அது. ஆனால் சுயம்வரத்தில் பங்கெடுத்த எண் திசையிலிருந்து மிதிலைக்கு வருகை தந்த அரச குலத்தைச் சேர்ந்த அனைத்து ராஜகுமாரர்களும் சுயம்வர விதியை வெல்லத் தவறினர். இருப்பினும் ராமர் அதில் வெற்றியை ஈட்டி தன் வீரத்தை பறைசாற்றினார். பிரம்ம ரிஷி ஆசி பெற்று எவராலும் அசைக்க இயலாத தனுசை தோல் உயர்த்தி அதில் நான் ஏற்றியது மட்டுமின்றி அதை முறிக்கவும் செய்தார். மகாராஜா, இந்த வைபவத்தின் வாயிலாக
ஜானகி என்பவள் மலர்க்கரத்தை வலக்கரத்தில் ஏந்தி அவளை விவாகம் புரிய வல்லவர் தம் புதல்வர் என்பது உறுதியானது. பணிவோடு வேண்டுகிறேன், நாளை ரகுகுலத்தின் குலவதுவாக மாறவுள்ள மிதிலையின் புதல்விக்கு தாம் நல்லாசி வழங்க சுற்றம் சூழ விரைந்து மிதிலைக்கு வர வேண்டுகிறேன். மகாராஜா. அரசர் ஜனகரின் தகவலால் அகத்தில் தேனாறு பாய்கிறது. என்ன, தாம் கூறுவது உண்மையா? நமது ராமன் சுயம்பரத்தில் வெற்றி பெற்றானா? ராமன் ஜனகரின் புதல்வியை விவாகம் புரிவானா? ஆனந்தமான தகவலை எடுத்துரைத்தீர்கள். இன்று இங்கு கைகேயி அக்கா இல்லை என்ற எண்ணம் எழுகிறது. அவர்களும் இவ்விடமிருந்தால் ஆனந்தம் கொள்வார். தகவலை அவளுக்கும் தெரிவிப்போம். இது நம் ராமனின் விவாகத்தின் தகவல் அல்லவா? எனது உள்ளமானது என்ன நேர்ந்தது கௌசல்யா? எதை பற்றிய சிந்தனை? ராமனுடைய விவாகத்தின் சுப தகவல் என் உள்ளத்தில் முன் நிகழ்வொன்றை நினைவுபடுத்தியது. விலகுங்கள், விலகுங்கள், விலகிச் செல்லுங்கள். ரகுகுலத்தின் கோமகன், கோசலத்தின் ராஜகுமாரன், தசரத நந்தன் ஸ்ரீராமன் வருகிறான். விலகிச் செல்லுங்கள். இதோ இதை பாருங்கள். யார் இந்த பல்லக்கில் உள்ளார்கள்? இந்த பல்லக்கில் வருவது அகிலத்தின் மிகவும் அழகான ராஜகுமாரி. அவள்தான் ஸ்ரீராமனை விவாகம் செய்வாள். இந்த ராஜகுமாரியின் சௌந்தரியத்தை காண அகிலம் காத்திருக்கும். ராஜகுமாரி இப்போது பல்லக்கில் இருந்து இறங்குகிறாள். என்ன ராஜகுமாரி, ராமனை காண விருப்பமா? இந்த புன்முறுவலின் அர்த்தம் என்ன? உன் உபமானத்தால் உவகை கொள்கிறேன், ஆனால் அப்படி ஒரு வதுவை எங்கிருந்து குணர்வாய்? அக்கவலை தமக்கு வேண்டாம் அரசே, அந்த பொறுப்பு என்னுடையது. அவள் அகிலத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அழைத்து வருவேன். நான் அழைத்து வருபவள் இந்த ஆதவ குலத்தின் குல வதுவாவாள், குலத்தின் பெருமை உயர்த்துவாள். அக்கா, ராமனுக்கேற்ற வதுவை தேடுவதற்கு எனக்கு அனுமதி நல்குவீர்களா? தாராளமாக. ராமனின் ஜனனம் முதல் இன்று வரை அவன் மீது எம்மிருவரை விட கவனம் செலுத்துபவள் நீ அல்லவா? நமது புத்திரன் ராமனுக்கு நல்வதுவை கொணர்வாய் எனும் நம்பிக்கை என் மனதில் வெகுவாக உள்ளது. சுயம்பர அழைப்பை ஏற்கவே கைகேயி மறுப்பு தெரிவித்தாள். மிதிலையை அயோத்திக்கு சமமாக அவள் கருதவில்லை. இத்தகவல் அவள் உளம் குளிர்விக்குமா? நமது கைகேயியிடம் தாம் முதலில் ராமன் சுயம்பரம் வென்றான் என்று கூறுங்கள். இத்தகவலை தாம் தெரிவிப்பதற்கு முன்பாகவே எதற்காக தாங்கள் ராமனுக்கும் சீதைக்கும் நடக்கும் விவாகத்தை அவள் வெறுப்பாள் என கூறுகிறீர்கள்? மிகவும் ஆனந்தம் கொள்வாள் எனும் பூரணமான நம்பிக்கை உள்ளது. சற்று பொருள். கைகேயிடம் இத்தகவலை மற்றவர் உரைக்க வேண்டாம், நானே அவளிடம் உரைக்கின்றேன். நான் மகாதேவனின் பக்தன், லங்காதிபதி ராவணன். ராவணனை விட பலசாலி இவ்வுலகில் எவரும் இல்லை. மிதிலை எனும் ராஜ்யத்தை என் சேவகர்களுக்கு வழங்குவேன். நானே ரகுகுலநந்தன் ராமன், அயோத்தியின் ராஜகுமாரன். மகரிஷி விஸ்வாமித்ரர் என் குருவாவார். சிறுவயது முதற்கொண்டே நான் மிதிலையை ஞானத்தின் பூமி என்று அறிந்தேன். இன்று இவ்விடம் வந்து ராஜரிஷி ஜனகரின் தரிசனம் பெற்றதால் இந்த புவி வாழ்வு புனிதமடைந்ததாய் உணர்கிறேன். இந்த விளையாட்டு இன்னும் தொடர்கிறதா?
தசரத நந்தர் நிகழ்ந்த சுயம்பரத்தில் வெற்றி கொண்டார். ஆனால் ராவணன் பெரும் தோல்வியுற்று விடை பெற்று சென்றார். நன்மையே நிகழ்ந்தது. ஒருவேளை சுயம்பரத்தில் ராவணன் வென்றிருந்தால் கோபம் தீக்கனலாக மூழ்கிறது. ராவணனுக்கு நம் தந்தையை தமக்கையை அவமதிக்க என்ன துணிவிருக்க வேண்டும்? ஆனால் தசரத நந்தரான ராமர் தனுசை உயர்த்தி சுயம்வரத்தை வென்றதோடு கனிவான வார்த்தைகளையும் உதிர்த்தார். ஸ்ரீ ராமர் பண்பின் இலக்கணம், அந்த ராவணன் அகந்தையின் உறைவிடம். தசரத நந்தர் அன்பின் உருவம், அந்த லங்கை அரசன் குரோதம், ஆணவத்தின் மறு உருவம். ஆகையால் தான் ராவணன் சிவதனுசை உயர்த்துவேன் என கூறி அயற்சியுற்றான். சுயம்வர வெற்றிக்கு இன்னொரு காரணமும் உள்ளது. தம்முடைய ஹிருதயத்தில் குடிக்கொண்டிருந்த நம்பிக்கைதான் அது. ரிஷி பரசுராமர் அன்று இது ஜென்ம ஜென்மாந்திர பந்தம் என்றார். சுயம்வரத்தில் தசரத நந்தர் பெற்ற வெற்றியால் அன்று அவர் உரைத்த வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கியது. இனி இவ்விடம் அகந்தை யானவம் கொண்ட ராவணனுக்கு எந்த ஸ்தலமும் கிடையாது. ஆயத்த பணிகள் நிறைவடைந்தனவா? நினைவில் கொள்ளுங்கள், எதிலும் எக்குறையும் நேரக்கூடாது. பணிவான வணக்கம். வணக்கம். இன்று தம் வதனத்தில் ஆனந்தம் கூடுதலாய் தெரிகிறது. சுபத்தகவல் ஏதேனும் உண்டோ? தம்முடைய கணிப்பு சரியானதே. மிதிலையில் நிகழ்ந்த ஜனகரின் புதல்வி சுயம்வரத்தில் ஸ்ரீராமர் வெற்றி பெற்று விட்டார். பல அரசர்களும் இளவரசர்களும் வந்துள்ளனர். இருப்பினும் அவர்களில் சிறந்தவர் ஸ்ரீராமர் என்பது அகிலத்திற்கு நிரூபணமானது. அரச குலத்தைச் சேர்ந்தோரால் சிவனுடைய தனுசினை அசைக்கவும் இயலவில்லை. ஆனால் தம்முடைய தமையன் சர்வேஸ்வரன் தனுசினை ஒற்றை கரத்தால் உயர்த்தி அதில் நான் ஏற்றும் முயற்சியில் பலம் கொண்டு வில்லை வளைக்கையில் அத்தனுசை முறிந்ததால் திகைப்பில் சிக்கிய அவையோ வியப்பில் ஆழ்ந்தனராம். மிதிலையிலிருந்து ஸ்ரீராமர் சீதைக்கான விவாக வேண்டுதல் வந்துள்ளது. மகாராஜா தசரதரும் மகாராணி மூவரும் உளமு வந்து அனுமதி வழங்கினால் தமது தமையன் ஸ்ரீராமரின் விவாகம் மிதிலை அரசரின் புதல்வி தேவி சீதையோடு நிகழ்வது நிச்சயம். என்ன, என் தமையனுக்கு விவாகமா? அதுவும் மிதிலையிலா? அற்புதம், வாழ்த்துக்கள் அண்ணா. வாழ்த்துக்கள் சத்ருகணா. இந்த தகவலால் ஹிருதயம் ஆனந்தத்தில் திளைக்கிறது. நாங்கள் அதை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் திணறுகிறோம். தம்முடைய மனமகிழ்ச்சியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உத்தரவு தாருங்கள் சத்ருகணா. முதலில் மாதா கைகேயியை சென்று காண்போம். அவரின் ஆனந்தம் அளவிட இயலாதது. இருவரும் புறப்படுகிறோம். நல்லது. இன்று தாம் எதிலும் குறுக்கிடாமல் இருப்பது நல்லது. நிகழ்ந்தவைகள் சரியானவை அல்ல. முன்பே அறிந்திருந்தால் நான் வந்து தடுத்திருப்பேன். சுயம்பரம் வென்றவர் நம் ராஜகுலத்தின் வருங்கால மருமகன். விருந்துண்ணாது எவ்வாறு அவரை செல்ல அனுமதித்தீர்கள்? மகாராணி சுனேனா, முயற்சிகள் மேற்கொண்டேன், ஓய்வெடுத்துச் செல்லலாம் என்றுரைத்தேன். ஆனால் உபச்சாரங்களை அவர்கள் ஏற்கவில்லை. ராமலக்ஷ்மணர்கள் பிரம்ம ரிஷியோடு வந்தார்கள். ஆகையால் அவர்கள் அவரோடுதான் இருக்க வேண்டும்.
இனி மற்ற பொறுப்புகளை நான் ஏற்கிறேன். அவர்கள் விருந்துண்ண வேண்டும். விருந்தளிக்கும் வழியை நான் அறிவேன். உன் இச்சைப்படியே சொன்னேனா? சீதா, உணவு தயாரிக்கும் பொறுப்பு உன்னுடையது. நாளை அவர்களை விருந்துண்ண அழைக்கவிருக்கின்றேன். தாம் என்னுடன் வாருங்கள். இன்னும் பலவற்றை விவாதிக்க வேண்டும். ராம் சீதாராம் சீதாராம் ராம். நான் தசரத குமாரருக்கு உணவு சமைக்க வேண்டும். அக்கா, முதல் முறை உணவு சமைக்கும் போது தோன்றும் அச்சம் எதற்காக தமக்கு தோன்ற வேண்டும்? அனைவரும் கூறுவதை நானும் கூறுகின்றேன். அன்னபூரணி தாய் தம் கரத்தில் வசிப்பதாக பாராட்டுவார்கள். நான் உணவு தயாரிப்பு பற்றி சிந்திக்கவில்லை. எனது கவலை வேறொன்றாகும். நான் சமைக்கவிருக்கும் உணவு வகை உவகை சேர்க்குமா அவருக்கு? அவர் விரும்பும் உணவு வகை அறியேன். சாத்வேக உணவா, ராஜசேய விருந்தா, உரைப்பா, இல்லை தித்திப்பா? அவ்விவரங்களை அறியும் பொறுப்பு என்னுடையதாகும். வரவேற்பதற்கு நானும் செல்கிறேன். அப்போது நான் அவரிடத்தில் தாம் விரும்பி உண்பது யாதென வினவுகிறேன். இனி இதை பற்றிய கவலை தமக்கு தேவையில்லை அக்கா. கைகேயி. மகாராஜா, விவரம் அறிந்தாயா? மீண்டும் நமது புதல்வன் ராமன் ரகுகுலத்தின் கீர்த்தியை விண்ணுலகம் கொண்டு சென்றான். மிதலையின் அரசர் தகவல் அனுப்பியுள்ளார். நமது ராமன் சுயம்வரத்தில் பங்கெடுத்து அவன் அதில் வெற்றியும் பெற்றானா? ராமன் சுயம்வரத்தில் பங்கெடுத்தானா? எவ்வாறு அவன் அவ்விடம் அடைந்தான்? ராமனால் சுயம்வரத்தில் பங்கெடுக்க இயலாதென்று அவருக்கு நான் அவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு அவகாசம் இல்லை. சுயம்வரம் தனில் ராமன் வெற்றி பெற்று வீரத்தை பறைசாற்றினான். சர்வேஸ்வரனுடைய தனுசை எவராலும் அசைக்கவும் இயலவில்லையாம். ஆனால் ராமன் அதை தோல் உயர்த்தி நானேற்றும் வேளை முறித்தான். அரசர் ஜனகர் தன்னுடைய புதல்விக்கும் ராமனுக்கும் விவாகம் நடத்த அனுமதி வேண்டுகிறார். மகாராஜா, மிதலையிலிருந்து அழைப்பு வந்த வேளையே நாம் தீர்மானம் மேற்கொண்டோம். விவாக சம்பந்தம் மிதலையோடு வேண்டாம் என முடிவெடுத்தோம். ஆம் கைகேயி, தனத்தில் மிதிலை என்றும் அயோத்திக்கு சமமாகாது. ஆனால் அங்குள்ளோர் குணத்தில் உயர்ந்தவர்கள். அரசர் ஜனகர் எனும் மகாத்மாவின் புதல்வி நமது ரகுகுலம் தனில் ராமனுக்கு வதுவாக வந்தால் அது நம் சௌபாக்கியம் அல்லவா? இல்லை. இதை என் மனம் ஏற்காத அரசே. விவாகம் நடக்கும் வேளை வேறுபாடு விளைவிக்க முயன்றால் விவாக வைபவமே நிகழாது கைகே. இருமணம் இணைய ஆன்றோர் ஆசி வேண்டும். ஆதவகுலத்தின் கீர்த்தி ஆண்டாண்டு காலங்களாய் குன்றாமல் பல்கி பெருகி வருகிறது. இந்த விவாக சம்பந்தத்தை நாம் நிராகரித்தால் அது மிதலையின் அரசருக்கு பெருத்த அவமானத்தை விளைவிக்கும். மகாராஜா, அவரை அவமதிக்க கூடாதென்று தாம் ராமனின் வாழ்வை சிதைப்பீர்களா?
அது ராமனுக்கு கிடைக்கும் அநீதி அல்லவா? அநீதியா? அவனுள்ள வெண்ணம் தோன்றியிருந்தால் சுயம்பரத்தில் மிதலையின் புதல்வியை சுவீகரித்திருப்பானா? சீதையை தவிர மற்றவை மகத்துவமற்றவை. ஆனால் எனது முடிவு மாறானது மகாராஜா.